அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் வறுத்த வேர்க்கடலை சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை சாலட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை கடையிலேருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை பச்சைக்கடலை வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளித்து அதை வறுத்து எடுத்துகிட்டு தோல் எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளியிலையும் பாதி தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் உப்பு. வேர்க்கடலை சாலட் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோந்தான், அதோட நம்மளுடைய சாலட் ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நம்மளுடைய சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.